ஏஆர் அவர்கள், ஜோதி சிவஞானம் அவர்கள், பாலசாமி அவர்கள், செக்ரட்டரி உமாவிகிஷர்கள், கட்டோல் கிரண் அவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் 21/5/2022 அன்று நடைபெறுகின்ற குரூப் 2 2A ஆகிய தேர்வுகள், பிரிலிமினரி தேர்வு ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தியிருக்கிறது என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும், தேர்வர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் சென்ற ஆண்டுகளை விட கூடுதலாக 1,5,000 முதல் 2,00,000 வரை கூடுதலாக எழுதுவதற்கு விண்ணப்பித்துள்ள காரணத்தினாலும் பல்வேறு முன்னேற்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்ற தகவலை தெரியப்படுத்துவதற்காகவும், பல்வேறு காலகட்டங்களிலே தேர்வுகள் நடைபெறுகின்ற போது தேர்வர்கள் தாமதமாக வருகின்ற நிலைமையை போக்குவதற்காகவும் உங்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். குரூப் 2 2A ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி முதல்நிலை தேர்வானது 21/5/2022 அன்று காலை 9:30 முதல் 12 மணி வரை மூன்று மணி நேரம் நடைபெற இருக்கிறது. தேர்வுகள் அனைவரும் 8:30 மணிக்கே அந்த தேர்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8:59 வரலாம் அனுமதிக்கப்படும். 9 மணி ஆயிடுச்சுன்னா தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதேபோல் 8:30 மணிக்கு வந்து 9:30 மணிக்கு துவங்குகின்ற அந்த தேர்வு 12:30 மணிக்கு முடிந்தாலும் கூட 12:45 வரை அந்த தேர்வுகள் தேர்வு அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய தமிழகத்திலே 11,78,175 தேர்வர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். இன்றைய தினம் 17/5/2022 வரை 3:15 வரை 9,10,327 நபர்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 தினங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 11,78,000 வருவர்களுமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதில் ஆண் தேர்வர்கள் 4,96,247 நபர்களும், பெண் தேர்வர்கள் 6,81,880 நபர்களும், 6,00,000 இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் பேர் உங்களுக்கு காப்பி கொடுக்குறோம். ஆண் தேர்வர்கள் 4,96,247, மறுபடியும் சொல்கிறேன், ஆண் தேர்வர்கள் 4,96,247, பெண் தேர்வர்கள் 6,81,880 நபர்கள் இருக்கிறார்கள். டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினம் இனத்தவர்கள் 48 நபர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். டிஏபி என்று சொல்லக்கூடிய அளவிலே மாற்றுத்திறனாளிகளை சார்ந்தவர்கள் 14,531 நபர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். இதிலே ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது 2 கைகள் இல்லாதவர்கள், கண் பார்வை குறைவுள்ளவர்கள், ஸ்கிரைப் மூலமாக அப்ளை செய்ததில் 1,800 ஸ்கிரைப் இந்த தடவை பல்வேறு சென்டர்களே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரிய காத்திருக்கிறார்கள். தமிழ் வழியில் தான் படித்ததாக 79,942 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தமிழ் வழியிலே நாங்கள் படித்தோம் என்று 79,942
942 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்வை பொறுத்தவரையிலே ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற அடிப்படையில் 231,586 நபர்கள் தேர்வு எழுதியுள்ளார்கள். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்டிலே 231,586 பேர், ஜென்ரல் தமிழ் என்கின்ற பிரிவிலே 946,589 தேர்வுகள் அப்ளை செய்திருக்கிறார்கள். 38 ஜென்ரல் தமிழ் 946,589 38 மாவட்டங்களிலே இந்த தேர்வுகள் 117 மையங்களிலே தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வுக்காக 4,012 சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4,012 சீஃப் இன்விஜிலேட்டர்களும் 58,900 இன்விஜிலேட்டர், அதாவது ஒரு ஹாலுக்கு ஒருத்தர், 20 பேருக்கு ஒருத்தர் விதமாக 117 வென்யூஸ் வந்து 117 சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் 4,012 இன்விஜிலேட்டர்ஸ் 58,900 ட்ரெஷரியிலேருந்து சென்டர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை வித்து ஆர்ம்டு ஃபோர்ஸோட போகிறவங்க, செக்யூரிட்டியோட போகிறவங்க திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த மாதிரி மொபைல் டீம் தமிழகம் முழுவதும் 993 மொபைல் டீம் அமைக்கப்பட்டுக்கிறது. ஃப்ளையிங் ஸ்குவாட் 323 ஃப்ளையிங் ஸ்குவாட் அமைக்கப்பட்டுக்கிறது. 6,400 இன்ஸ்பெக்ஷன் டீம் 6,400 இன்ஸ்பெக்ஷன் டீம் அமைக்கப்பட்டுக்கிறது. இந்த தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட 20 நபர்கள் தொடர்ந்து அந்த எக்ஸாம் துவங்குவதற்கு முன்தினம் எக்ஸாம் முடிவு பெற்ற பிறகு 20 நபர்கள் மானிட்டரிங் கமிட்டியில் இங்கே பணியாற்ற இருக்கிறார்கள். அதிகபட்சமாக சென்னையிலே 7 மையங்களிலே 115,843 தேர்வுகள் எழுதுகிறார்கள். அதிகபட்சமாக சென்னை ஏழு சென்டரிலே 115,843 நபர்கள் தேர்வு எழுதியிருக்கார்கள். மிக மிக குறைந்தபட்சமாக நீல்கிரிஸ் மாவட்டத்திலே 3 சென்டர்களிலே 5,627 நபர்கள் தேர்வில் இருக்கிறார்கள். ஊட்டியிலே 3 சென்டர் 5,624 நபர்கள் தேர்வில் இருக்கிறார்கள். மதுரையில் 64,082 பேரும், சேலத்திலே 63,430 நபர்களும், திருச்சியிலே 50,019 நபர்கள் தேர்வுகளும், கோயம்புத்தூரிலே 48,039 தேர்வுகளும், நீலகிரிக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினத்திலே 8,598 நபர்களும், மயிலாடுதுறை மாவட்டத்திலே 11,561 நபர்களும், திருப்பத்தூர் மாவட்டத்திலே 14,803 நபர்களும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 16,309 நபர்களும், திருவாரூர் மாவட்டத்திலே 16,312 நபர்களும் தேர்வில் உள்ளார்கள். இதில் 693,361 தேர்வுகள் ஃப்ரீ கன்செஷன் அவைல் செய்திருக்கிறார்கள். 693,361 பேர், ஏன்னா ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி 1,100,000 பேர் எழுதுறதில்லை, 1,178,170 பேர் எழுதுறதில்லை, 693,361 பேர். அதாவது ப்ரிலிமினரிக்கு 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு 150 ரூபா கட்டணும். இந்த ப்ரிலிமினரி யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் 150 ரூபா மெயின் ஃபீஸ் கட்டணும். இந்த ப்ரிலிமினரி எழுதுகிற போது 3 ஃப்ரீ அட்டெம்ப்ட் இருக்குது. அந்த ஃப்ரீ அட்டெம்ப்ட்னு சொல்கிற பட்சத்தில் இந்த 1,100,000 பேரில் 1,178,000 பேரில் 693,361 பேர் ஃபீஸ் கட்டலை, ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆமாம், 3 ஃப்ரீ டைம் வரும். இந்த 9:30 சொன்னேன், இது முழுக்க முழுக்க எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது வந்து மொத்தம்
200 கேள்விகள் கேட்பாங்க. புக்லெட் மாதிரி இருக்கும், அந்த கேள்விகள் புக்லெட் ஃபார்மில் இருக்கும். அந்த 200 கேள்விகளுக்கும் 300 மதிப்பெண்கள் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ். 100 கேள்விகள் கேட்பாங்க, எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷு அல்லது ஜென்ரல் தமிழ் ரெண்டுத்துலேயுமே 100 கேள்விகள் கேட்கப்படும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகள் கேட்கப்படும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்ற கேட்டகரியில் 25 கேள்விகள், ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். இது எல்லாமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஜூன் மாதம் இறுதியில் இதனுடைய ரிசல்ட் போடலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி மெயின் எக்ஸாம் 2022 செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேற டவுட் இருந்தால் கேள்வி கேட்கலாம். நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்த போது இருக்கு ஓடி, அதாவது இன்ட்ரி போஸ்ட்டு 116, இன்ட்ரி இல்லாத போஸ்ட்டு 5413 இருந்தது. இதில் கொஞ்சம் இந்த குறைச்சல் வரும். இதில் வந்து இன்னும் சில துறைகள் தங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட குறைச்சல் வரும். இதில் இந்த 55,000 பேர் போஸ்ட்னா இந்த ப்ரிலிமினரியிலிருந்து 1:10, அதாவது ஒரு வேலைக்கு 10 நபர்கள் மெயின் எக்ஸாம் போவாங்க. ஆக ஒரு 5500 போஸ்ட்னு வச்சுக்கிங்களேன், 5500 போஸ்ட்டுக்கு 50,000 பேரை மெயின் எக்ஸாம் எழுதி அனுப்புவோம். இப்போ இந்த நடத்தக்கூடிய எக்ஸாம்லேருந்து மெயின் எக்ஸாம் போகிறவங்களோட எண்ணிக்கை என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு இன்ட்டு 10. உதாரணமாக ஒரே மார்க்கில் 100 பேர் வர்றாங்கன்னா அந்த 100 பேரையுமே எழுதுறதுக்கு அனுமதிப்போம். அப்போ சில சமயங்களில் 1:10 ரேஷியோ வந்து 1:12 கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சட்டத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரே மார்க்கில் ஒரே கம்யூனல் ரோஸ்டரில் ஒரே மார்க்கில் 2,000 பேர் வரணும்னா 2,000 பேரையும் எழுத அனுமதிப்போம். ஸோ 1:10 ரேஷியோவை அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஎன்பிசி ரெகுலேஷன் சொல்கிறதுனால எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க மெயின், இப்போ இந்த இப்போ எக்ஸாம் வச்சுட்டு இதிலிருந்து செலக்ட் செய்யப்படக்கூடிய நபரோட எண்ணிக்கை என்னென்னா எவ்வளோ போஸ்ட்டோ இன்ட்டு 10. ஸோ 50,000 நம்ம எதிர்பார்க்குறது. இந்த 50,000ன்றது 80,000 கூட போகலாம் மார்க்கு ஒரே மார்க் இருந்ததுன்னா. இல்லை அந்த ஹால் டிக்கெட் என்ன இருக்கோ அதை நேராக கொண்டு வர வேண்டியது. அதில் கரெக்ட் சொல்றீங்க, இல்லை நீங்கள் ஒரிஜினல் ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்தால் போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹால் டிக்கெட் காட்டினாங்க. நம்ம ஹால் டிக்கெட்டில் டிஎன்பிஎஸ்சியோட வாட்டர் கலர் இருக்கும் ஹால் டிக்கெட்டில், அது இருக்கணும். அதாவது ஹால் டிக்கெட் தான் வேணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு அனுமதி கொண்டு வரணும், ஃபுல் செட்டு வரணும். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் அந்த எவ்வளோ கோட்டு போகிறத ஃபுல் செட்டு கொண்டு வரணும், ஹால் டிக்கெட்டு அது ஃபுல் செட்டு. ஏன்னா அப்போ தான் எல்லாம் படிச்சுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். ஐடிக்காக ஆமாம், ஏதாவது ஒன்று. அது என்னென்னா அவர் வந்துக்கிறவர் அவரோட பேர் தெரியும், டேட் ஆஃப் பர்த் தெரியும், அட்ரஸ் தெரியும். இந்த ஆதார் கார்டில் வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த நாங்கள் என்ன பயோமெட்ரிக்கில் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்கால திட்டத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்குது.
ஸோ பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அப்படின்னு எதிர்கால திட்டத்தில் கொண்டு வந்துக்கிறோம். அது இப்போ இது நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் நினச்சோம், அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் அந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வரப்போ இந்த இதெல்லாம் அடி வாங்கிட்டோம். ஏன்னா பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸை யூஐடியோட சேர்த்துட்டு வச்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்காகவே இவரை தவிர யாரையும் இம்பார்சனேட் பண்ண முடியாது. வேற இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அந்த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ்னு வராதனால, இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆ இவர் தான் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். அரசனுடைய வழிகாட்டு முறைப்படி நீங்க போட்டுட்டு வந்தா நல்லது, இல்ல இல்ல போட்டுட்டு வந்தா நல்லது, இல்ல இல்ல அது நாங்க சொல்ல மாட்டோம். அது அந்த மாதிரி யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இல்ல போடாம வந்த, இல்ல ஒரு நிமிஷம், போடாம வந்த யாரையும் அனுமதிக்க கூடாது நாங்க சொல்லல, போட்டுட்டு வந்தா நல்லது. என்ன ஆயிடுன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா போடாம வரலான்றீங்க. ஏன்னா அரசனுடைய வழிகாட்டு நெறிகள் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணின பிறகு உங்களுடைய பாதுகாப்புக்காக மாஸ்க் அணியணும், சானிடைஸ் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்ஸ் விடணுன்றது. இல்லை அது அடுத்த பிரச்சனை, நம்மளை பொறுத்தவரையில் சேஃபாக இருக்கிறது நல்லது. நீங்கள் போடாம வந்தாலும் நாங்கள் அனுமதிப்போன்னு, ஏன்னா இந்த ஒரு சர்க்குலர் வந்து லோக்கலில், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்வுகளையும் வெளியில் நிற்க வச்சு டெஸ்ட் பண்ணோம், என்ன டெம்பரேச்சர் இருக்கிறாங்க, சானிடைஸ் பண்ணோம், அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இப்போ அந்த மாதிரி நிர்பந்தத்தில் கிடையாதுன்னு வச்சு 9 மணிக்கு நான் அனுமதிக்கிறோம். இந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:59 கூட இல்லை, 8:59 வரை நம்ம அனுமதிக்கிறோம். அதனால் அவங்க போட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு சேஃபு, போடாமல் வந்தால் அவங்கள யாரும் அனுமதிக்க மாட்டோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை இல்லை அது நம்ம வந்து அந்த கொரோனா டயத்தில் போட்ட சர்க்குலர் கொண்டு வந்தா நல்லது தான், இல்லை கொண்டு வர்றதை பற்றி தப்பு கிடையாது. ஓகே அடுத்து வேற, கம்பல்சரி தமிழ் இந்த இதில் மெயினில் தான் வரும். இந்த எக்ஸாம் வந்து பழைய பேட்டர்னில் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.